நம்ம பெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் அப்புறம் பெட் லவ்வர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உங்கள் ஹரி. லேப்ரடாஸ் பெட் டாக்ஸ்னு சொன்னாலே எல்லாருக்கும் டக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு ப்ரீடு தான் லேப்ரடாஸ். ரொம்ப பிளேஃபுல்லான, க்யூட்டான, சமத்தான ஒரு பெட்ஸ். அதே மாதிரி மனுஷங்க கூட நல்ல இன்ட்ராக்டிவாக பழகிறதுலையும் சரி, நல்ல ஹெல்ப் பண்ணுறதுலையும் சரி, லேப்ரடாஸை அடிச்சிக்கவே முடியாது. இதனாலேயே வேர்ல்டு ஃபுல்லாக இவங்களுக்கு ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஒபீடியன் டாக்ஸ், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக்ஸ் இந்த மாதிரிலாம் லிஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக டாப் 3 பிளேசஸில் லேப்ரடாஸ் வந்துடும். இவ்வளோ ஏன் படங்களே எடுத்துக்கோங்களேன். நம்ம தளபதி நடித்த துப்பாக்கி, அர்ஜுன் ரெட்டி, என் சமீபத்தில் வந்த பப்பியில் கூட லேப்ரடாஸை தான் காட்டியிருப்பாங்க. அது ஏன்னா அவங்க ஈஸியாக ட்ரெயினபிள், அதே மாதிரி மக்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த க்யூட்டான பெட்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம பெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் சேனலை போய் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெட்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். லேப்ரடாஸோட ஒரிஜின்னு பார்த்தீங்கன்னா கேனடாவில் இருக்கிற நியூ ஃபவுண்ட்லேண்ட். அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன்ஸ் மீன் பிடிக்கிறதுக்காக லேப்ரடாஸை யூஸ் பண்ணாங்க. முன்ன காலகட்டங்கள்லாம் நாய்கள் வந்து காட்டு விலங்காக தான் இருந்துச்சு. மக்கள் அவங்களோட உணவு தேவைக்காக வேட்டையாடுறதுக்கு நாய்களை பயன்படுத்தினாங்க. அப்புறம் படிப்படியாக நாய்கள் நம்மளோட வீட்டு விலங்காச்சு. இதே மாதிரி நியூ ஃபவுண்ட்லேண்டில் இருக்கிற மக்கள் மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு டாக் ப்ரீடு தான் லேப்ரடாஸ். லேப்ரடாஸை பொறுத்தவரை அவங்க ரொம்பவே ஒபீடியன்ட். அவங்கள ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். நம்ம சொல் பேச்சை தட்டவே தட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு சமத்தான பசங்க. ஸோ நீங்கள் நாய் வளர்க்குறதுல பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு லேப்ரடாஸாக தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். அது என்னன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சு. அந்த பொண்ணு வளர்த்துட்டு இருந்த கண்ணு தெரியாத லேப்ரடார் டாக் ஒன்று அந்த பொண்ணோட ஸ்மெல்லையும் அவங்களோட சத்தத்தையும் மட்டுமே வச்சு தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த பொண்ணை காப்பாத்துச்சு. இந்த அளவுக்கு தன்னை பற்றி யோசிக்காமல் தன்னோட ஓனரை பற்றி யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற ஒரு டாக் ப்ரீடு தான் லேப்ரடாஸ். இன்னும் நிறைய இடங்களில் கண்ணு தெரியாத அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்து ஹெல்ப் பண்றதுக்கும் ட்ரெயின் பண்ணி லேப்ரடார் டாக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேப்ரடார்ஸ் மனுஷங்க கூட மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல மத்த பெட்ஸ் இருந்தா அவங்க கூட நல்ல பழக்கம். நீங்க ஒரு பொருளை தூக்கி போட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம கையில கொடுக்கும். அதுதான் ரிட்ரைவர். நீங்க கலகலப்பு படத்துல கூட பார்த்திருப்பீங்க, நம்ம கேலக்சி ஸ்டார் விமலண்ணா இந்த மாதிரி ஒரு லேப் டாக தான் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் என்ன தூக்கி போட்டாலும் அதை அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அந்த ஒரு மாதிரி ஒரு ப்ரீடு தான் லேப்ரடார் ரிட்ரைவர். ஸோ இவங்களோட எனர்ஜி லெவல் எப்பவுமே அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க அவங்க கூட விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்களே போதும்னு சொன்னாலும் அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிளேஃபுல்லான ஒரு பெட்ஸ், ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ஒரு பெட்ஸ். லேப்ரடாஸை பொறுத்தவரை அதோட மவுத் அப்புறம் ஜாலாம் ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். மற்ற நாய்களை மாதிரி அது சதையெல்லாம் பிடிச்சி இழுக்கிற அளவுக்குலாம் இருக்காது. அதனால கடிகை வாங்கினாலும் ரொம்பலாம் வலிக்காது. இவங்களுக்கு சூ பண்ணுற பழக்கம் ரொம்பவே அதிகம். ஃபுட்னு மட்டும் இல்லாமல் எதுனால சூ பண்ணுறது கொடுக்கலாம். பெட் ஷாப்ஸ்லேயே நிறைய இந்த மாதிரி சூவிங் டாய்ஸ்லாம் இருக்கும், அது வாங்கி கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் நாஸ்தியாயிரும். லேப்ரடாஸ்க்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். குளமோ இல்லை ஏரியோ பார்த்தா டக்குன்னு குஷியாகி உள்ளே குதிச்சு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடும். முன்ன சொன்ன மாதிரி இது மீனவர்கள் வளர்த்தது அப்படிங்கிறனால ஸ்விம்மிங் அதோட ஜீன்லேயே இருக்கும். லேப்ரடாஸோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா அது டபுள் கோட்டட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு மற்ற நாய்கள் மேலெல்லாம் தண்ணி குடிச்சுன்னா சத சதன் ஆயிரும், ஆனால் லேப்ரடாஸ்க்கு அப்படி ஆகாது. அதே மாதிரி இது டபுள் கோட்டடாக இருக்கிறதுனால இது தண்ணிக்குள்ளே இருந்தாலும் இது தன்னோட பாடி டெம்பரேச்சரை இதமாக மெயின்டைன் பண்ணும். பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா லேப்ரடாஸ்க்கு ஃபர் ஷெட்டுங்கிறது இயல்பானது. அதாவது ஃபர் வந்து உதிரும். இதை கம்மி பண்ணுறதுக்கு 2 மாதத்துக்கு உருவாட்டியாவது கண்டிப்பாக ஃபர் ப்ரஷிங் பண்ணியே ஆகும். லேப்ரடாஸை நல்ல ஒர்க் வாங்குறதுக்காக தான் ப்ரீட் பண்ணாங்க. ஸோ இந்த லேப்ரடாஸை நம்ம வீட்டில் பெட்ஸாக வச்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி அதுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். அதாவது வாக்கிங் கூட்டு போகிறது, ஜாகிங் கூட்டு போகிறது இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இல்லைனா இதுக்கு அதிகமாக வெயிட் போட்டுரும். அதே மாதிரி லேப்ரடாஸ்க்கு இவ்வளோ தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதிகமாக சாப்பிடும். அதிகமாக சாப்பிட்டு ஒபிசிட்டி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கங்க, கரெக்டான அளவு மட்டுமே ஃபுட்டு கொடுங்க. கலர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலர், ஃபவுன் கலர், அப்புறம் சாக்லேட் கலர், இந்த 3 கலரில் அவைலபிளாக இருக்கு. லைஃப் ஸ்பென் பற்றி சொல்லும்போது இது ஆவரேஜாக 12-14 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்ற ஃபாரின் ப்ரீட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நோய் தொற்றுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதோட இன்டெலிஜென்ஸ்க்காகவும் மோப்பம் பிடிக்கிற சக்திக்காகவுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் மிலிட்ரிஸ்லையும் லேப்ரடாஸை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. லேப்ரடாஸ் பொதுவாக 5-10 குட்டி வரைக்கும் போடும். ஒரு ஸ்டாண்டர்டான லேப்ரடார் பப்பியோட ப்ரைஸ் ஃபீமேல்னா 6,000-8,000 வரைக்கும் கிடைக்கும், மேல்னா 9,000-11,000 வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அது உங்ககிட்ட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நல்லாவே பழகும். முக்கியமாக கிட்ஸ் கிட்ட நல்லா பழகும், நல்லா விளையாடும். டாக் வளர்க்குறதுக்கு ஆசை வந்து லேப்ரடார் சூஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான். உங்களுக்கு லேப்ரடார் பப்பீஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி பெட்ஸ் பற்றின யூஸ்ஃபுல்லான அப்புறம் ஃபன்னியான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலான பெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹரி.